ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. உங்கள் ஏரியாவில் மழையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இன்றைக்கி வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. சப்பாத்தி வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீக்லி ட்வைஸ் ஆச்சு வந்துட்டு சப்பாத்தி நான் செஞ்சுருவேன். அவங்களும் வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி, அது கூடவே வந்துட்டு சிக்கன் கறி பேஸில், அதாவது சிக்கன் தொக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இந்த மீல் மேக்கர் கிரேவி வந்துட்டு ரொம்பவே யம்மியாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அப்படியே சிம்லராக நம்ம நான்வெஜ் சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஹைலி நியூட்ரிஷியஸ் கூட, ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுல. மார்னிங்கே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் இது தான் பேக் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி அந்த சப்பாத்தி வந்து பேக் பண்ணியாச்சு. இதோட ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு எப்போயாச்சும் சப்பாத்தி இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக கொடுக்குறது நல்லது தான். எப்போதுமே ரைஸ் ஐட்டம் அந்த மாதிரினா அவங்களுக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்துட்டு ஒரு பனானா வச்சுருக்கேன். பனானா எப்போதுமே நான் பீல் பண்ணி வைக்க மாட்டேன், அது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ பனானா வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 5 திராட்சை, உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 பாதாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஃபின்ஸ், சாக்லேட் மஃபின்ஸ் தான் வச்சுருக்கேன். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு ஒரு மஃபின்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் பேக் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கெட்டிலில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் பெங்களூர் எப்போதுமே ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குங்கிறதுனால வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மீடியம் ஹீட்லேயே வந்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருவேன். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அதை வந்து குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடாகவே ஊற்றி வச்சுருவேன். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு எப்போதுமே கொஞ்சம் ஹாட் வாட்டராகவே கொடுக்க பழகுங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கிளப்பியாச்சு, அவங்களும் ஸ்கூல் ரெடி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.